ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் சையத் அப்துல் காதர். இருதய சிகிச்சை நிபுணர், மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம். நம்ம இப்போது இன்றைக்கி பேச போகிறது வந்து ஹைப்பர் டென்ஷன் பற்றி நம்ம பேச போகிறோம். ஹைப்பர் டென்ஷன் என்பது ஹை பிளட் ப்ரெஷர் அல்லது இரத்த அழுத்தம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நம்ம உடம்பில் இருக்கிற முக்கியமான உறுப்புகள் மூளை, இருதயம், கிட்னி, கண், இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளை இது பாதிக்குது. ஸோ இந்த பாதிப்புகள்னால உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 25% பேர் இந்த பிளட் ப்ரெஷர்னால் பாதிப்புகள் உண்டாகி அதனால் கஷ்டப்படுறோம். ஸோ இதை பற்றி நம்ம மக்களுக்கு சரியான முறையில் விழிப்புணர்வு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன் டே அப்படின்ட்டு 17ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் நம்ம இது நடத்துகிறோம். இதன் மூலம் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு போய் சேருது. நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகி உங்களுடைய பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறப்போ உங்களுடைய நார்மல் பிளட் ப்ரெஷருங்கிறது 130/80, இதுக்கு கீழே இருந்தால் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதற்கு மேலே இருந்தால் அது பிளட் ப்ரெஷர் அப்நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கான மருத்துவம் ஆலோசனையும் மருந்துகளும் எழுதி கொடுப்பார். இந்த ஹை பிளட் ப்ரெஷர் எப்படி உங்களுடைய இருதயத்தை பாதிக்குது அப்படின்னா, இந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால் இருதயத்தில் இருக்கிற இரத்த நாளங்கள் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடும். இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிக்கும். இதனால் என்னாகும் அப்படின்னா, இரத்த நாளங்களில் இரத்த ஓட்ட தடப்படும். இதற்கு தான் நாம் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் சொல்கிறது. சில சமயம் இந்த இரத்த நாளங்கள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிறப்போ நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ரெண்டாவது வந்து இந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால் அந்த அழுத்தத்தினால இருதயத்தில் இருக்கிற தசைகள் எல்லாமே தடிமானமாகுது. அந்த தடிமானமாகிறப்போ தசைகள் நாளடைவில் அந்த தடிமானமான தசைகள் பலவீனமாகிடுது. ஸோ அந்த மாதிரி பலவீனமாகிறப்போ இந்த ஹார்ட் ஃபெயிலியருங்கிற கண்டிஷனுக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ இதோட அறிகுறிகள் எல்லாம் என்ன அப்படின்னா, இரத்த நாளங்களில் இருக்கிற அடைப்பு உண்டாகிறதுக்கான அறிகுறிகள், அதாவது கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான அறிகுறிகள் நடந்தால் நெஞ்சு வலி வரும், நடந்தால் நெஞ்சு பாரமாக இருக்கும். அந்த வலி பார்த்திங்கன்னா உங்களுடைய நடு மாறில் இருக்கும். இந்த வலி சில நேரம் உங்களுடைய லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஹார்ட்டில் உங்களுடைய லெஃப்ட் ஆர்மில் வந்து பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வலி வரப்போ மூச்சுத்திணறல், வியர்வை, சில டைம் மூச்சு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது வந்து சிம்டம்ஸ், அதோட சிம்டம்ஸ் என்னென்னா, கை கால் வீக்கம், முக வீக்கம், வயிறு உப்புசம், நடந்தால் மூச்சு வாங்கிறது, படுத்தால் மூச்சு திணறது, சில பேருக்கு சரியான முறையில் யூரின் இறங்காது. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருக்கிறப்போ இதற்கான ட்ரீட்மெண்ட் சரியான முறையில் உங்களுடைய மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் இந்த ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர், வயது முதிர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு இல்லை, வயதில் இளையவர்களுக்கும் வரும். இதற்கு பேர் ஹைப்பர் டென்ஷன் இன் யங் என்று நாங்கள் அழைப்போம். ஹைப்பர் டென்ஷன் இன் யங் என்பது 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு ஹைப்பர் டென்ஷன் இன் யங் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கிறது. நம்ம உடம்பில் இருக்கிற சில ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்னால வரும், சில பேருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால வரும், சில பேருக்கு இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால கூட இந்த ஹைப்பர் டென்ஷன் இன் யங் வரும். சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் இன் யங், அதாவது இளைஞர்களில் இந்த ஹை பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு நிறைய காரணங்களாக தெரியுது. ஒன்று, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், சரியான முறையில் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம், இந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் வருது. அதே போல் மகப்பேறு காலங்களிலும் பெண்களுக்கு பிளட் ப்ரெஷர் வரும். இதற்கு நாம் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யூஸ்வலி பார்த்திங்கன்னா அவங்களுடைய
மகப்பேறு காலத்தில் அவங்களுடைய ப்ரெக்னென்சியில் 28th வீக்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மகப்பேறு மருத்துவரிடம் சரியான முறையில் ஆலோசனை செய்து அவங்களுடைய அவங்களுடன் சரியான செக்கப்பில் இருந்தால் இந்த ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷன் ஓட பாதிப்புகளை வந்து ப்ரெக்னென்சி டைமில் நம்ம தவிர்க்கலாம். இந்த ஹை பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம கண்ட்ரோல் செய்வது உங்களுடைய மருத்துவருடைய மருந்துகள் மட்டும் பங்களிப்பு கிடையாது, உங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அதிகமான உப்பு உணவில் சேர்த்துக்கொள்வது, இதையெல்லாம் தவிர்க்கணும். தினமும் நல்ல நடைப்பயிற்சி, சத்துள்ள காய்கறி கீரைகள், ஆரோக்கியமான தூக்கம், சந்தோஷமான வாழ்க்கை, இதுவும் ரொம்ப அவசியம். நன்றி.